அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 77வது நிகழ்வு. பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். நிகழ்வின் முதலாவதாக தொடக்க உரை ஆற்றி சிறப்பிக்க வருமாறு இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடர் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 77. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக இரண்டு மாணவர்கள், முதுகலை தமிழ் மாணவர்கள் வருகிறந்திருக்கின்றார்கள். இருவருமே வெவ்வேறு கல்லூரிகளை சார்ந்தவர். ஒருவர் செல்வன் ரா விஸ்வா அண்ணாமலை அவர்கள், பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய தூய சவேரியார் கல்லூரியினுடைய முதுகலை தமிழ்துறை மாணவர். தற்பொழுது தன்னுடைய முதுகலை தமிழ்துறை பட்டப்படிப்பினை நிறைவு செய்திருக்கின்றார். வெகு விரைவிலே பேராசிரியராக மலர இருக்கின்றார். கோபி கலை அறிவியல் கல்லூரியிலே அவருக்கான பணிவாய்ப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையிலே அவர் நம்மோடு இணைந்து இன்று நூல் கருத்துரை வழங்குவதற்காக வருகிறந்திருக்கின்றார். புத்தகம் வாசிப்பது என்பது அவருக்கான மிகுந்த ஈடுபாடு என்பதாக குறிப்பிடுகின்றார். தன்னுடைய தாத்தா, அப்பா, அம்மா அனைவருமே ஆசிரியராக இருப்பதால் அந்த புத்தக வாசிப்பு என்பது தனக்கு இயல்பானதொரு ஒரு தன்மையாக அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். பேராசிரியர் பகுதி தேர்வுக்கான UGC நெட் தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். இந்த 2வது ஆண்டு படிக்கின்ற பருவத்திலேயே பேராசிரியர் தகுதி தேர்விலே தேர்ச்சி பெற்று பேராசிரியராக தன்னை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையை சார்ந்த செல்வன் ரா விஸ்வா அண்ணாமலை அவர்கள் இன்று நம்மிடையே ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆழமான கேள்விகள், அறிவார்ந்த பதில்கள் என்ற நூலினை குறித்து பேச இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே வினாக்கள் தொடுப்பது என்பது சிலருக்கு கைவந்த கலையாக இருக்கும். அதை சமயோகிதமாக கையாண்டு அதற்கேற்ற சூழல்களுக்கு ஏற்றவாறு பதில்களை தருவது என்பது புத்திசாலித்தனமானதொரு ஒரு சிந்தனை நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த அடிப்படையிலே அவர் நல்லதொரு நூலினை தேர்ந்து இங்கே வருகிறந்திருக்கின்றார். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகிறந்திருக்கக்கூடிய பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியினுடைய முதுகலை தமிழ் நிறைவு செய்திருக்கக்கூடிய மாணவர் செல்வன் ரா விஸ்வா அண்ணாமலை அவர்களை நாங்கள் பெரும் மகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்று மகிழ்கின்றோம். வருக. அடுத்ததாக இன்னொரு மாணவர், திருப்பத்தூர் தூய நெஞ்சக் கல்லூரியை சார்ந்த மாணவர் செல்வன் மு ஜெயசூர்யா அவர்கள். ஜெயசூர்யா அவர்களும் பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்விலே UGC நெட் தேர்விலே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். அவர் இயல்பாகவே நன்கு பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல் வாய்ந்த ஒரு மாணவர். மாநில அளவிலான போட்டியிலும் மாவட்ட அளவிலான போட்டியிலும் தன்னுடைய முத்திரை பேச்சினை பதிவு செய்திருக்கின்றார். ஒவ்வொரு மாவட்டத்தோறும் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நிகழக்கூடிய பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டு மாவட்ட அளவிலே முதல் பரிசினை வென்றிருக்கின்றார். அடுத்ததாக சுதந்திர தினம் சார்ந்த பேச்சு போட்டியிலே மாநில அளவிலான போட்டியிலே முதல் பரிசினை பெற்றிருக்கின்றார். எப்பொழுதுமே இந்த பேச்சிலே வல்லவர்களாக இருப்பவர்களை யாரும் வெல்ல முடியாது என்று சொல்வார்கள். அதற்கேற்றார் போல பேச்சுக்கலையிலே வல்லவராக இருக்கின்றார் செல்வன் மு ஜெயசூர்யா அவர்கள். தேடல் உள்ள உயிர்களுக்கு நிச்சயமாக எப்பொழுதுமே ஒரு நல்லதொரு பயணம் இருக்கும். அதை போல தான் படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே கல்வெட்டியல், சுவடியியல், சைவ சித்தாந்தம் போன்ற பல்வேறு துறைகளை தேர்ந்து அதிலே பட்டய படிப்பினை பயிற்சியிருக்கிறார். எனவே பல்வேறு சிறப்பிற்கு சொந்தக்காரராக திகழக்கூடிய மாணவர் செல்வன் மு ஜெயசூர்யா அவர்களையும் நாங்கள் இந்த அவையிலே பெருமகிழ்வோடு வரவேற்று அமைகின்றோம். இன்று செல்வன் மு ஜெயசூர்யா அவர்கள் சிசு செல்லப்பா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வாடிவாசல் நூல் குறித்து பதிவு செய்ய இருக்கின்றார். ஒரு எல்லோருக்குமே ஒரு பிடித்த ஒரு உகந்த நூலாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் தமிழர்களினுடைய பண்பாட்டை பேசுகின்ற பொழுது அது நம்மை பற்றிய ஒரு நூலாகும். அந்த அளவிலே அவர் நல்லதொரு நூலினை தேர்ந்து இங்கே வருகின்றிருக்கின்றார். இந்த இரண்டு மாணவர்களையும் நாங்கள் எங்கள் அய்யனடர் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை சார்பாக பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இவர்கள் இருவரும் வருகை வந்ததன் பின்புலமாக இருக்கக்கூடியவர் முனைவர் சு வினோத் அவர்கள். அன்னார் அவர்கள் நிகழ்த்தி வரக்கூடிய அஞ்சிறை தும்பி இலக்கிய வட்டத்தின் மூலமாக அவர்கள் இங்கே அறிமுகமாகி இருக்கின்றார்கள். எனவே மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் அவர்களை வரவேற்று அமைகின்றோம். நன்றி. சிறப்பு விருந்தினர்களை நல்ல அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூல் கருத்துரைக்கான நேரம். இருவர் இன்றைய நிகழ்விலே நூல் கருத்துரை வழங்க உள்ளார்கள். முதலாம் அவர் பாளையங்கோட்டை தூய சவேரியர் கல்லூரி முதுகலை தமிழ் நிறைவு மாணவர்
ரா விஸ்வா அண்ணாமலை அவர்கள் ஸ்டீவன் ஹாக்கிங் எழுதிய ஆழமான கேள்விகள் அறிவார்ந்த பதில்கள் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார்கள். அன்னார் அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் என்ற நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் சந்திக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கிலாந்தை சார்ந்த ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு நகர்ல வாழ்ந்த ஸ்டீவன் ஹாக்கிங் அப்படின்ற ஒரு நபர் எழுதிய பிரீஃப் ஆன்சர்ஸ் டு பில்கோஸ்டீன்ஸ் அப்படின்ற ஒரு நூலோட மொழிபெயர்ப்பு தான் ஆழமான கேள்விகள் அறிவார்ந்த பதில்கள். இதை எழுதுனது வந்து ஸ்டீவ் ஹாக்கிங். இவர் வந்து ஒரு விஞ்ஞானி, அறிவியல் சார்ந்த பல கோட்பாடுகளை முன்வைத்த இவர் இயற்பியல் கோட்பாட்டியல் இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில இவர் தான் ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு அடுத்த அதிகப்படியான கோட்பாடு முன்னிறுத்தின இவர் தான். இவர் வந்து சின்ன வயசுலயே, இவருக்கு 22 வயதுலேயே இயக்க நரபணு அப்படின்னு ஒரு நோய் வந்து இவர் தாக்கப்படுது. தன்னோட 76வது வயது வரை அந்த நோயோடைய அவரு கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நிர்பந்தத்துல வராரு. கிட்டத்தட்ட 55 வருடங்களாக வீல் சேர்ன்னு சொல்லக்கூடிய இந்த சக்கர நாற்காலிலேயே அவர் வாழ்றாரு. நம்ம இதை பத்தி நான் முத முத படிக்கும் போதே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. சின்ன காய்ச்சல் தலைவலி அப்படின்னாலே நம்ம ரொம்ப ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மனசு விட்டுருதோம். நம்ம கடவுளை தேடி போறோம், டாக்டர் தேடி போறோம், மனசு வந்து ரொம்ப சோர்வு அடைஞ்சிடும். ஆனா இவர் வந்து கிட்டத்தட்ட 55 வருடங்கள் தன் வாழ்நாளில் 72% சக்கர நாற்காலிலேயே பயன்படுத்திருக்காரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இயக்க நரம்பு நோய் அப்படின்றது மூளையை பாதிச்சு முதுகு தண்டவடம் அது வழியே இறங்கி உடம்புல உள்ள ஒவ்வொரு பாகத்தையும் முடக்கி போட்டுரும். இது இதனால அவங்க கை கால்களை அசைக்க கூட முடியாது. தன்னோட வாழ்நாள் இறுதியில வந்து துருவ அசைவுகளின் மூலமாக கணினி குரல் வழியாக பேசியிருக்காரு. அடுத்தவங்ககிட்ட வந்து தகவல் தொடர்புக்கு வந்து அவர் அதை தான் பயன்படுத்திருக்காரு. அவரால் பேச முடியாது, ஏன்னா வாயை அசைக்க முடியாது அந்த இயக்க நரம்பு நோய் முற்றுறதுனால. 1942 பிறந்த இவர் 2018 இறந்தாரு. இவரை கௌரவிக்கும் விதமாக இங்கிலாந்து அரசு வந்து வெஸ்ட் மின்ஸ்டர் அப்படின்ற ஒரு தேவாலயத்துல இவருடைய ஆஸ்தி புதைக்கப்பட்டிருக்கு. இந்த தேவாலயத்துலதான் சார்லஸ் டார்வின் அப்படின்ற அவரோட உடம்பும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு அவருடைய உடம்பும், நியூட்டன் அவர்களுடைய உடம்பும் புதைக்கப்பட்டிருக்கு. அதனால அவரை கௌரவிக்கும் விதமாக இதை இது பண்ருக்கு. இந்த நூல் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட ஒரு நூல். அவர்கிட்ட கேட்கப்பட்ட 10 முக்கியமான கேள்விகளை உள்ளடக்கிய கேள்விகளின் தொகுப்பாக வெளியிடப்பட்டது. அதனாலதான் ஆழமான கேள்விகள் அறிவார்ந்த பதில்கள் அப்படின்ற தலைப்பு கூட இருக்கு. முதல்ல வந்து 10 சொல்ல முடியுமான்னு தெரியல, 15 நிமிடங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி அவள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு பேட்டியில வந்து கடவுள் இருக்கிறாரா நீங்க நம்புறீங்களா அப்படின்ற கேட்கும் போதே அவர் சொன்ன பதில பிற்காலத்துல எடுக்கப்பட்டது. முதல்ல அவர் ஒரு விஷயத்தை சொல்லி தெளிவுபடுத்துறாரு, கடவுள் இருக்கிறாரு இல்ல அப்படின்றத நிரூபிக்கிறது என்னுடைய வேலை இல்ல. பிரபஞ்சம் உருவான விதத்தை அறிவார்ந்து ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு எப்படி கடத்தணும்ன்ற ஒரே வேலை மட்டும்தான் என்னுடைய வேலை. கடவுள் மேல எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை அப்படின்ற முதல்ல தெளிவுபடுத்துறாரு. ரெண்டாவது, பொதுவாகவே கடவுள் இருக்கிறாரு இல்லை அப்படின்ற சொல்லு இந்த உரையாடல் ஏற்படும் போது கடவுள் அதாவது ஆத்திகம் பேசக்கூடிய நபர்கள் வந்து சொல்லக்கூடிய முதல் இதே, மனிதர்கள் எப்படி வந்தாங்க, இந்த உலகம் எப்படி வந்துச்சு, அப்ப கடவுள் இல்லைன்றீங்க எப்படி வந்திருக்கோம், அதுக்கு ஒரு சின்ன கோட்டை இங்க அறிமுகப்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடுத்து சொன்ன ஒரு கோட் அது, வென் தேர் இஸ் எ கிரியேஷன் தேர் இஸ் எ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாரு. எங்கெல்லாம் படைப்பு இருக்கோ அங்கெல்லாம் படைப்பாளர்கள் இருக்கும். இதை கூட ரஜினிகாந்த் ஐயா கூட ஒரு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, கடவுள் இருக்கிறாரு, வென் தேர் இஸ் எ கிரியேஷன் தேர் இஸ் எ கிரியேட்டர் அப்படின்ற அந்த சொல்ல சொல்லுவாங்க. அப்ப அவர் அதை மையமா வச்சு தன்னுடைய பதில ஆரம்பிக்கிறாரு. இவங்க பிரபஞ்சத்தின் டைரக்டா அவர் மேட்டருக்கு வந்துறாரு. பிரபஞ்சத்தின் தொடக்கத்தை பத்தி தான் இவங்க கேட்கிறாங்க. ஏன்னா பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு, அப்ப யாருமே இல்லாம எப்படி வந்திருக்கோம் அப்படின்றதான் அவங்களோட இது அப்படின்றதுனால பிரபஞ்ச தோற்றத்தை முதல்ல சொல்றாரு. கிட்டத்தட்ட 12 முதல் 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக சிறு தீ குழம்பு, அதோட அளவு வந்து சில மில்லிமீட்டர் தான் சொல்றாங்க. அது எக்காரணத்துக்காக அது விரிவடைஞ்சுன்னே தெரியல. காரண காரியமே இப்ப வரை கண்டுபிடிக்க முடியல. அது கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்ஸ் ஆயிருக்கு. அந்த யூனிவர்ஸ் இப்படி உருவான விதத்துக்கு தான் பெரு வெடிப்பு, அதுக்கு தமிழ்ல ஆங்கிலத்துல பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. அந்த பிக்பேங் தியரி கிட்டத்தட்ட 12 to 14 வருடங்களுக்கு முன்பு உருவானது. அதுல இருந்தா சூரியன், பல நட்சத்திரங்கள், பூமி, இப்ப 8 கோள்கள் சொல்றோம், பூமி, சந்திரன் எல்லாமே உருவானது வந்து அந்த பிக்பேங் தியரில இருந்து உருவாச்சு அப்படின்றத சொல்றாங்க. அந்த பெரு வெடிப்புக்கான காரணம் வந்து தெரியல, அது பெருவெடிப்பு உருவாயிருக்கு அதுக்கான காரணம் இல்ல. அப்ப அந்த பெருவெடிப்பை ஏன் இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, பெருவெடிப்புக்கு முன்பு டைம் ஸ்பேஸ் கிடையாது அப்படின்றத அவர் மையப்படுத்த விரும்புறாரு.
டைம் ஸ்பேஸ் அப்படின்னா காலமும் வெளியும் தமிழ்ல இருக்கு. டைம்லாம் நமக்கு தெரியும். இப்ப உதாரணம் சொன்னா ஒரு கடிகாரம் இருக்குன்னு வைங்க, அந்த கடிகாரத்தை பெருவெடிப்புக்கு முன்பு அந்த கடிகாரம் இருந்துச்சுன்னா அந்த கடிகாரம் ஓடி இருக்காரு, அது அது நகரவே செஞ்சிருக்காரு. காரணம் அந்த கடிகாரம் வந்து பழுது அடைஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக இல்ல, அது காலமே இல்ல அந்த டைம்ல, டைமே இல்ல. இப்ப இது தமிழ் மாணவனாக இதை படிச்சும் போது எனக்கு மைண்ட்ல பட்ட ஒண்ணு இந்த இடத்துல பதிவு பண்ண நினைக்கிறேன். டைமும் ஸ்பேஸை பத்தி அவங்க பேசிருக்காங்க. இதை நம்ம நம்ம தொல்காப்பியத்துல படிச்சிருக்கோம். முதல் என்ன படுவ, நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்லுவாரு. முதல் என்ன படுவ, நிலமும் பொழுதும். நிலம்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ், டைம்னா பொழுது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இது வந்து தொல்காப்பியர் தெரிஞ்சு சொன்னாரா, பிரபஞ்சத்தை தோற்றுறதுதான் அவர் சொல்றாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அவர் இதை வந்து பதிவு பண்ணியிருப்பாரு, அதுக்காக இந்த இடத்துல சொல்ல வரேன். அப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு அவர் சொல்ல வந்த பதில், பெருவெடிப்புக்கு முன்பு காலம் இல்லை, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது கடவுள் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு கடவுளுக்கு நேரமே இருந்திருக்காது, காலமே இருந்திருக்காது அப்படின்றதான் அவருடைய முதல் இது. அதனால அவர் கடவுள் இல்லை அப்படின்றத மறுக்கிறாரு. அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திடுறாரு. அப்புறம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பற்றி அவர் சொல்றாரு. இதுக்கு வந்து அவரோட முன்னோடியா கிமு கிரேக்கத்துல வந்த கிமு 300ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அஸ்டாக் அப்படின்ற ஒரு கிரேக்க தத்துவியலாளர் சொல்றாரு. அந்த கிரேக்க தத்துவியலாளர் தான் முதன் முதல்ல சூரியன் தான் பிரபஞ்சத்தின் மையம், பூமி அதெல்லாம் சுத்தி வருது, பூமியை சுத்தி சந்திரன் வருது அப்படின்றத பதிவு பண்றாரு. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சொல்லும் போது சூரிய கிரகணம் அப்படின்றது நிலவோட நிழல் வந்து பூமியில படும்போது ஏற்படக்கூடியதான் சூரிய கிரகணம், பூமியோட நிழல் நிலவுல படும்போது ஏற்படக்கூடியதான் சந்திர கிரகணம் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. ஏன்னா இப்ப வரைக்கும் சந்திர கிரகணம் 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும், இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வாழ்ந்த காலகட்ட இருக்கிற காலகட்டத்திலும் சூரிய கிரகணம் சந்திர கிரகத்தை வந்து ஆன்மீக ரீதியா நம்ம வந்து அணுகிறோம். அந்த அந்த காலகட்டத்துல அந்த டைம்ல வந்து கோவில்கள் மூடப்படுது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் திறக்கப்படுது இல்லையா, அது அது எல்லாமே கிமு 300 வருடங்களுக்கு முன்புன்றது நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் பிளாக் ஹோல் அப்படின்றத பத்தி சொல்றாரு. தமிழ்ல கருந்துளை அப்படின்னு சொல்லுவாங்க. கருந்துளைனா என்ன அப்படின்னா, இறந்து போன நட்சத்திரம் தான் கருந்துளை. ஒரு உயிரோடு இருக்கு, இப்ப பூமி இருக்கு, அது வந்து உயிர்ப்போட இருக்கு, சூரியன் இருக்கு உயிர்ப்போட இருக்கு, சில நட்சத்திரங்கள் நமக்கு நைட்ல பாக்குறோம், எல்லாமே உயிர்ப்போட இருக்கு, அதனால ஒளி நமக்கு தெரியுது. அழிந்து போன நட்சத்திரம் தான் பிளாக் ஹோல் சொல்றாங்க. அது ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால அதுக்கு பேர், அது தமிழ்ல வந்து கருந்துளைன்னு சொல்லுவாங்க. அந்த கருந்துளை ஏன் ஆபத்தானது அப்படின்னா, தன் ஈர்ப்பு விசையின் மூலமாக தன் பக்கம் வரக்கூடிய அனைத்து பொருட்களும் தன்னுள் இழுத்துக்கிடும். அது எவ்வளவு சீக்கிரமா இழுத்துக்கிடும்னா லைட்னு சொல்லுவாங்கல்ல, ஒளியின் வேகம், ஒளியின் வேகத்துக்கு ஒப்பாக இல்லாட்டி சற்று குறைவாக அதோட வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் ஹோல் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளேயும் டைம் இல்லை அப்படின்றத அவர் பதிவு பண்ணிடுறாரு. அப்புறம் வேற்றுக்கிரக வாசிகள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு ஏலியன்ஸ் பத்தி கேக்குறாங்க. அவர் தெளிவாக சொல்லிடுறாரு, வேற்றுக்கிரக வாசிகள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒண்ணு இருந்தாங்கன்னா ரொம்ப தொலைவுல, நம்ம அவங்களையோ அவங்க நம்மளையோ பாக்குற அளவுக்கு தொலைவுல இல்ல, ரொம்ப தொலைவுல இருக்கிறதுனால பார்க்க முடியல அப்படின்றத பதிவு பண்றாரு. அடுத்து இன்னொரு முக்கியமானது, சப்போஸ் வேற்றுக்கிரக வாசிகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நம்மளையோ நம்ம அவர்களையோ பார்க்கின்ற நேரத்துல வந்து 1492ஆம் வருடம் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போகும்போது என்ன நடந்துச்சோ அதே நடக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. அவரு இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, மனித இனம் அழியக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் அந்த வேற்றுக்கிரக வாசிகளை பத்தி பேசும்போது சொல்றாரு. அடுத்து பூமியோட அழிவு, பூமி வந்து இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும், ஏன்னா இந்த இப்ப இந்த பூமியோட வயது வந்து 400 கோடி வருடங்கள் சொல்றாங்க. நம்ம சேப்பியன்ஸ் அப்படின்ற இனத்தை சேர்ந்தவர்கள் நம்ம எல்லாமே, நம்மளுடைய இனம் வந்து சுமார் 2 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. பூமியிலேயே ஒரு ஆழ்கடல்ல ஏற்பட்ட ஒரு மின்னலின் விளைவுனால ஒரு செல் உயிர் தோன்றி கிட்டத்தட்ட 350 வருடங்களுக்கு முன்பு அது தோன்றுச்சு. அது தோன்றி அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி இப்ப நம்ம மனிதர்கள் சேப்பியன்ஸ் என்ற இனத்தை வந்து சார்ந்து இருக்கும். இந்த இனம் வந்து எவ்வளவு நாள் நம்ம உயிரோட இருப்போம், பூமி வந்து எவ்வளவு நாள் உயிரோட இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து அவர் சொல்ற ஒரு ஒரு இது இருக்கு. முதல்ல அவர் பருவநிலை மாற்றம் சொல்றாரு. பருவநிலை மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, அதை தான் இப்ப பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது எரிக்கற்கள். எரிக்கற்கள் பத்தி நம்ம தமிழ்ல கூட சொல்லியிருக்காங்க. இந்த கபாடபுரம் தென் மதுரை எல்லாமே எரிக்கற்களின் மூலமாக ஏற்பட்ட ஆலி பேரிழையினாலதான் தமிழ் சங்கங்கள் அழிஞ்சிச்சுன்னு கூட நமக்கு வரலாறு படிச்சிருக்கோம். எரிக்கற்கள் கடைசியாக பூமியில விழுந்த எரிக்கற்கள் வந்து 6.5 மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக விழுந்ததுன்னு சொல்லப்படுது. அதன் விளைவாலதான் டைனோசர் அப்படின்ற இனமே பூண்டோடு அழிஞ்சது. காரணமே அந்த எரிக்கற்கள் தான். அந்த 6.5 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தாக்கப்பட்ட
எரிக்கற்கள் மறுபடியும் பூமி இதுவரை தாக்கல. அதனாலதான் மனிதர்களாகிய நம்ம பல உயிரினங்கள் வந்து உயிரோட இன்னும் வரைக்கும் இருக்கிறது காரணம் தான். அது எப்ப வேணாலும் தாக்கலாம், அதனால பூமியிலேயே வாய்ப்பு இருக்கு. அது ரெண்டாவது வாய்ப்பு. மூணாவது அணு ஆயுதங்கள். அணு ஆயுதங்கள் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் நமக்கே தெரியும். அணு இப்ப ஹிரோஷிமா நாகசாகில அமெரிக்கா போட்ட குண்டுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்றது நமக்கே தெரியும். இதை சொல்லி முடிச்சுட்டு பருவநிலை மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, புவி வெப்பமயமாதல் அப்படின்ற கான்செப்ட் அவர் சொல்றாரு. புவி வெப்பமயமாதல் முக்கியமான காரணமே கரியமிலா வாயு. கரியமிலா வாயு என்பது கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடுன்றது எப்படி, இப்ப கார்பன் டை ஆக்சைடு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உயிரினங்கள் அனைவருமே கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம், ப்ரொடியூஸ் பண்ணுவோம், தாவரங்கள் எல்லாமே அதை கன்சியூம் பண்ணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம எல்லாம் மனிதர்கள், நம்ம வந்து ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதே இது தாவரங்கள் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப அந்த ஆக்சிஜன் நம்ம மறுபடியும் இது பண்ணுவோம். இது வந்து ஒரு சுழல் மாதிரி, சுழற்சி மாதிரி, தட்ஸ் லைக் ஒரு ஒரு சைக்கிள். இது அப்படிதான் சுத்தி நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு சமச்சீர் அளவுல வந்து பூமியில வந்து கார்பன் டை ஆக்சைடு இருந்தே ஆகணும். அது சமச்சீருக்கு மேலையும் கீழையும் போகும்போது பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றது இவரோட கருத்து. அதுதான், அதைத்தான் அப்துல் கலாம் ஐயா சொல்லி காலம் சென்ற நடிகர் விவேக் அவர்கள் கூட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்ட காரணம் கூட அதுதான், குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான். அது அதுதான் இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையே அப்படின்றாங்க. அந்த கரியமிலா வாய்வு ஏன் பிரச்சனை அப்படின்னா, காடுகள் அழிஞ்சிட்டே வருது, அதனால கரியமிலா வாய்வு குறை, அதை கன்சியூம் பண்ற திங்ஸ் வந்து கம்மியாகுது இல்லையா, அதனால கரியமிலா வாய்வு அதிகமாகுது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கரியமிலா வாய்வு அதிகமாகிறதுனால புவி வெப்பமயமாதல், அதாவது இதுவரைக்கும் இல்லாத காலகட்டத்தில விட அதிகமான வெப்பமாகறதுனால அந்த ஆர்டிக் அட்லாண்டிக் சொல்லக்கூடிய பனிப்பிரதேசங்கள் வந்து உருகிறதுனால அந்த உருகும் போது கரியமிலா வாயு கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. அப்ப இன்னும் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. அது போக நம்ம கார், பைக்கு, பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவிடக்கூடிய புகைகள் எல்லாமே கரியமிலா வாயுவை வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுனால பூமி வெப்பமயமாயிரு. பூமி வெப்பமயமாகிறதுனால என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 482 ஃபாரன்ஹீட் அளவுக்கு பூமியில வந்து வெப்பம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. அந்த ஹீட்ல வந்து மனிதர்கள் உயிர் வாழ முடியாது. மனிதர்கள் இல்லை, 95-99% உயிரினங்கள் வாழ முடியாது. இப்ப சுக்கிரன் போன்ற கிரகணங்கள் வந்து அதிக வெப்பமயமான ஒரு இது, அதிகமான கந்தக மலைகள் பெய்யக்கூடிய ஒரு கோள், அந்த மாதிரி பூமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பூமியிலிருந்து ஒண்ணு மனிதர்கள் வேறு கிரகத்துக்கு சென்றணும், இல்ல இத உடனடியே அந்த அணு ஆயுதங்கள் பருவநிலை மாற்றங்கள் இதை வந்து மாற்றி ஆகணும். எரிகற்கள் வர்றதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது, கண்டிப்பா அதை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். அது அதனால அந்த பூமி அலைவை பத்தியும் பூமி எதிர்காலத்தை பற்றியும் அவருடைய கேள்விக்கு அவருடைய பதில் இது. அடுத்து டைம் டிராவல், ஒரு இடத்துல ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலகட்டத்துக்கு செல்லக்கூடிய டைம் டிராவலை பத்தி அவர்கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் நிச்சயமா நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் ஒரே ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஒளியின் வேகத்தை விட அதிகமாக நீங்க பயணம் மேற்கொண்டால் டைம் டிராவல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. அதுலயுமே நிறைய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, பூமியோட மையத்துல இருந்து பிரபஞ்சத்தின் மையத்துக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி பத்தி செல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 வருடங்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா டைமை விட அதிகமா நம்ம ஒரு டிராவல் பண்ணும்போது, பயணம் செய்யும் போது அது வந்து 8 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுகளுக்குள்ள வரும் அப்படின்றாங்க. அந்த 8 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுகள் என்பது உள்ள இருக்கக்கூடிய அந்த டைம் ஸ்பேஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ் கப்பல்கள் சொல்லுவாங்க, அதாவது விண்வெளி கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கக்கூடியவங்களுக்கு 8-10 ஆண்டுகள் ஆகும். ஆனா அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்க மூதாதையர்களோ அவங்களோட சந்ததி எல்லாமே எங்கேயோ போயிருந்துருக்கும், 1000 வருடங்கள் பூமியில ஆயிருக்கும். அதுதான் அந்த கால மாற்றம் வந்து ஏற்படுது பாத்தீங்களா. இதுதான் டைம் ஸ்பேஸ்க்கான ஒரு பிரச்சனையே. அதனால டைம் ஸ்பேஸ் இருக்க வாய்ப்பு இல்லை, இருந்துச்சுன்னா நீங்க ஒளி விட வேமா செல்லணும், அப்படி போயிட்டு வந்தாலும் இது பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத அவர் முன்வைக்கிறாரு. அப்புறம் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு. ஏஐ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லும்போது, செயற்கை நுண்ணறிவு தமிழ் அதுக்கு பேரு, அதுதான் இப்ப ரோபாட்டிக் அப்படின்ற இப்போ ஒரு உதாரணம் மூலமா அந்த ஏஐ விளக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க மொபைல் யூஸ் பண்ணிருப்பீங்க, கூகுள்ல போய் ஒரு பேக்கு இல்லாட்டி ஒரு பைக் ஒரு சைக்கிள் ஏதோ ஒரு திங்ஸ் வந்து சர்ச் பண்றீங்கன்னு வைங்க, நீங்க அதை சர்ச் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் சர்ச் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ ஏதோ போங்க, நீங்க எதை பாத்தீங்களோ அதை சிமிலியரான பொருட்கள் வந்து உங்களுக்கு இங்க காமிக்கும். அது எப்படின்னு, இது எப்படி எங்க வந்துச்சு அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. ஆனா அதுதான் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பத்தி அவர் சொல்லும் போது தெளிவாவே சொல்லிடுறாரு, செயற்கை நுண்ணறிவு நம்மளும் மிஞ்சக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சில வருடங்களுக்கு முன்பு சில அறிஞர்கள் விஞ்ஞானிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கணினி உருவாக்கியிருக்காங்க. அதிநுட்பமான ஒரு கணினி அது. அந்த ரொபாட்டிக்கை உருவாக்கினதுக்கு அப்புறம் அதுக்கு கேள்விகள் கேட்பாங்க பொதுவாகவே விஞ்ஞானிகள்,
அப்ப கேள்வி கேட்கும்போது கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி ஒரு நகைச்சுவை கேட்டிருக்காங்க. கடவுள் உருவாகி விட்டார் அப்படின்ற பதிலோடு அது முடிச்சிச்சான். அது முடிச்சது மட்டும் இல்லாம தன்னை அது யாராலும் அணைக்க முடியாத ஒரு நிலையை வந்து அது டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். C++ சொல்லுவாங்க அதுல. அந்த டி சி டபுள் பிளஸ் அப்படின்றது தன்னைத்தானே உருமாறிக்கிட்டே இருக்கு. இப்ப கொரோனா எப்படி தன்னைத்தானே உருமாறிக்கொள்ளுதோ அதே மாதிரி அது யாராலையும் அதை அமர்த்த முடியல, இப்ப வரைக்கும் அமர்த்த முடியல அப்படின்ற கான்செப்ட் அவர் வைக்கிறது. இப்பவே இப்படி இருக்குன்னா இது இது இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு, ஒரு 500 வருடங்களுக்கு கழித்து இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது அவருடைய எண்ணம். கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் அதுல சொல்லப்பட்டிருக்கு, கேட்கப்பட்டிருக்கு. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகள் கேள்விகள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 7 கேள்விகளை எடுத்து வச்சு அதை சொல்லிட்டேன். வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த அனைத்து அனைவருக்கும் நன்றி. குறிப்பா அருள்மொழி மேம் அவர்களுக்கு, வினோத் ஐயா அவர்களுக்கு, சாந்தி அவர்களுக்கு, ஐயா நாடார், ஜானகி அம்மா கல்லூரி, இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ரொம்ப பெருந்துணை ஆற்றிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று என்று பாடுவார் கண்ணதாசன். கேள்விகளே வளர்ச்சியின் தொடக்கம், அதுவே நம்முடைய வளர்ச்சியினுடைய அடையாளம் என்று கூட நாம் கருதலாம். அவ்வகையிலே பிரபஞ்ச தோற்றத்தை தொல்காப்பிய நூற்பாவோடு ஒப்பிட்டு கூறிய விதமாகட்டும், 400 கோடி வயதுடைய பூமியின் அழிவினை பருவநிலை மாற்றமும், எரிகற்களின் தாக்கமும், அணு ஆயுதங்களின் தாக்கமும் தீர்மானிக்கும் எனும் அச்சந்தரும் செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்டதோடு பல்வேறு சான்றுகள் மூலம் சுட்டிக்காட்டிய நூல் கருத்துரை வழங்கிய மாணவர் விஸ்வா அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே அடுத்ததாக கருத்துரை வழங்க இருப்பவர் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி முதுகலை தமிழ் 1ஆம் ஆண்டு மாணவர் ஜெயசூர்யா அவர்கள். சீச்சு செல்லப்பா எழுதிய வாடிவாசல் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார்கள். அன்னார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கேட்கிறதாம்மா? கேட்கிறதுப்பா. நல்லது. சரி, இந்த நல்லதொரு நிகழ்வுல பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுல வந்து இன்றைய தினம் நான் பேச இருக்கின்ற புத்தகம் தீசு செல்லப்பா எழுதிய வாடிவாசல். இன்றைய தினம் தொடர்ந்து பெண்ணியம் சார்ந்து, தலித்தியம் சார்ந்து, அறிவியல் சார்ந்து வாசிக்கக்கூடிய சூழலில் கொஞ்சம் பழமையை வந்து சம காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மறைமுகமான செய்திகளோடு ஒப்பீடு செய்து பார்ப்பதற்கு ஏதுவான வகையில வாடிவாசல் நாவல் இருக்குன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைய தினம் நான் இந்த புத்தகத்தை பத்தி பேச போறேன். இப்போ சில காலங்களுக்கு முன்பு, சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லிட்டு போராட்டம் எல்லாம் செஞ்சாங்க. போராட்டம் செஞ்சு ஏன்னா ஒரு விளையாட்டா வந்து, அதாவது தமிழர்களுடைய வீர விளையாட்டா அனைத்து இளைஞர்களும் பார்த்தாங்க. அதனுடைய விளைவுதான் போராட்டம், போராட்டத்தின் விளைவுதான் இன்றைய தினம் நம்ம ஜல்லிக்கட்டை வந்து நம்ம தமிழகம் முழுசும் நடத்தி பார்க்கிறோம். அந்த இடத்துல வந்து நம்ம விளையாட்டுன்ற ஒரு பொது புத்தி தான் நம்ம அனைவரிடமும் இருக்கு. ஆனா இந்த நாவலை படிச்ச பிறகு அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு விலங்குக்கும் ஒரு மனிதனுக்குமான ஒரு விளையாட்டு, அதாவது அது விலங்குக்கு விளையாட்டுன்னு தெரியாது, மனிதனுக்கு அது விளையாட்டு. ஆனா காலப்போக்குல வந்து அது மனிதனுக்கும் அந்த காலைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மற்றொரு மனிதனுக்கும், அதாவது அதிகாரம் படைத்த மனிதனுக்கும், அதை மாடு அணையக்கூடிய அந்த வீரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு கௌரவ பிரச்சனையா இன்றைய தினம் வந்து ஜல்லிக்கட்டானது எப்படியெல்லாம் மாறிட்டு வருதுன்றதான் சீசு செல்லப்பா வந்து இந்த குறுநாவல்ல பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில சீசு செல்லப்பா வந்து மதுரை மாவட்டம் வத்தலகுண்டல வந்து பிறந்திருக்காங்க. அவங்க சொந்த ஊர் வந்து சின்னமனூர். அவங்க தொடர்ந்து வந்து சிறு வயதுல இருந்தே எழுத்து மீது வந்து ஆர்வம் கொண்டவரா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம புகைப்படம் எடுக்கக்கூடிய கலைகள்லயும் தனி ஆர்வம் கொண்டவரா சீசு செல்லப்பா இருந்திருக்காரு. அவரு ரொம்ப பாடுபட்டு தலைமையிலாம் கூடையில வந்து புத்தகங்களை சுமந்து வந்து எழுத்துன்ற இதழ வந்து 10 ஆண்டுகள் நடத்தியிருக்காங்க. அந்த எழுத்து இதழ நடத்தும் போது அவங்க பட்ட அந்த துன்பங்கள் வந்து அளவே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட அந்த இதழ வந்து நம்ம நடத்தாம விடக்கூடாது, இதனுடைய பயன் வந்து அனைத்து மக்களையும் சென்று அடைய வேண்டும்ன்ற ஒரு நோக்கத்தோடு தொடர்ந்து 10 ஆண்டுகள் பெரும் பாடுபட்டு நடத்தியிருக்காங்க எழுத்து இதழ. அது மட்டும் இல்லாம பணத்துக்கும் புகழுக்கும் இன்றைய தினம் வந்து ஒருத்தருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து நிறைய பேசுவாங்க. அது அவங்களுடைய தனித்திறன், அவங்க பேசுறாங்க. ஆனா சீசு செல்லப்பா வந்து அந்த பணத்துக்கும் புகழுக்கும் வந்து கடைசி வரைக்குமே ஒரு ஆசைப்படாத, அந்த புகழை கண்டு மிரண்டு போகாத ஒரு மா மனிதரா வந்து இருந்து இறந்திருக்கிறாருன்ற ஒரு செய்தியை வந்து நம்ம தெரிய வருது. அது மட்டும் இல்லாம
வாடிவாசல் என்ற குறுநாவல், அதாவது இது குறுநாவல் தான். இந்த குறுநாவல் வந்து சந்திரோதயம்ன்ற ஒரு இதழ்ல வந்து தொடர்கதையா கொஞ்சம் ஆண்டுகள் வந்து வெளிவந்து அதனுடைய முழு வடிவமா தான் வாடிவாசல் என்ற குறுநாவல் வந்து நமக்கு புத்தகமா கிடைச்சிருக்கு. அந்த வகையில முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு பத்தி பேசக்கூடிய, ஜல்லிக்கட்டுன்னா அந்த வாடிவாசல் திட்டி வாசல் சங்கு வாடின்னு சொல்லிட்டு அந்த மாடு வெளியே வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும் வெளிப்படையா பேசுறாங்க. நாம அந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்களுடைய உரையாடல்கள் படி அரசியலை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில நம்ம ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தா நம்ம சங்க இலக்கியத்துல, அதாவது ஆயர்கள் முல்லை நிலத்துல வாழ்ந்த ஆயர்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழில் செய்யறவங்க தான். அப்போ வந்து அவங்க காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து நம்மளை தாக்குதுன்னு சொன்னா அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய பொருட்டு சில வீர விளையாட்டுகளை வந்து அவங்க கத்து வச்சிருந்தாங்க. அந்த அதனுடைய ஒரு வடிவம் தான் ஏறு தழுவுதல். அதுல வந்து வெற்றி பெறக்கூடிய ஆடவர்களை தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆயர் குலத்தை சார்ந்த நபர்கள் வந்து பெண்களை வந்து மனம் முடிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் தன்னுடைய பெண்ணை வந்து வர விலங்குகள் கிட்ட இருந்தோ வேறு ஏதாவது ஆபத்து வந்தாலே அதற்கு கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய திறன் வந்து நம்ம அந்த ஆடவனுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த வீர விளையாட்டை வந்து ஒரு பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை தகுதியா அவங்க பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து நீண்ட பக்தி இலக்கியமா இருக்கட்டும், அதுக்கு முன்ன வந்த அரை இலக்கியங்கள், அதுக்கு பிறகு வந்த இலக்கியங்கள் வந்து எதிலையுமே ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்பில்லை. அதுல இருந்து நீண்ட தொலைவுக்கு பிறகு, அதாவது முதல் நாவலா பார்த்தா ராஜமையர் எழுதிய கமலாம்பாள் சரித்திரத்துலதான் திரும்ப, அதாவது எதுக்கு பிறகுன்னு சொன்னா கலித்தொகையில முல்லை கலிக்கு பிறகு வந்து கமலாம்பாள் சரித்திரத்துலதான் வந்து ஏறு தழுவுதல் பற்றி ஒரு செய்தி வருதுன்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததா பார்த்தா குப்பா ராசகோபாலன் எழுதிய வீராம்மாளின் காலையின் ஒரு சிறுகதையில வந்து ஜல்லிக்கட்டு பத்தின செய்தி வருது. ஆனா நம்ம முல்லைக்கலையில பார்த்தது வெறும் விளையாட்டு. அதற்கு பிறகு வந்த ராஜமையர் ஐயர் எழுதிய அந்த நாவல்ல வந்து கமலாம்பாள் சரித்திரத்துல இது வந்து அதிகார தோரணையா அதிகாரத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு விளையாட்டா மாறி வந்திருக்கக்கூடிய விதம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த நாவலை படிச்சுட்டு தான், ஏன்னா ராஜமையரும் சீசு செல்லப்பாவும் ஒரே ஊரை சார்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய எழுத்துக்கள்ல வந்து சீசு செல்லப்பாவுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த வாடிவாசல் என்ற குறுநாவல் வந்து அந்த நிகழ்ச்சியை மையப்படுத்தி அதை மட்டும் பேசக்கூடிய வகையில் எழுதியிருக்காங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. சரி, இப்ப நம்ம நாவலுக்குள்ள போலாம். இது வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதுல வந்து யாரு முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தா நான் கதையை சுருக்கமா சொல்லிடுறேன். பிச்சின்னு ஒரு நபர் இருக்கான், ஒரு வயசு பையன். அவனுடைய தோழன் வந்து மருதன். அதுக்கப்புறம் மொக்கைய தேவர் வந்து ஜமீன்தாரர். பிச்சியுடைய அப்பா தான் அம்புலி தேவர். அதுக்கப்புறம் ஒரு பாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாரு. இப்போ இது என்ன கதைன்னு சொல்லி பார்த்தா, இப்போ செல்லாய் ஜல்லிக்கட்டுன்னு பக்கத்து ஊர்ல ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது. அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து பக்கத்து ஊர்ல, அதாவது பக்கத்து ஊர்ல இருந்து உசிலனூர், அந்த ஊரு பேரு, அந்த உசிலனூர்ல தான் பிச்சு இருக்கான். பிச்சியுடைய அப்பா வந்து புகழ்பெற்ற மாடுபிடி வீரரா. அந்த மாடுபிடி வீரர் ஜமீன்தாரருடைய காரின்னு சொல்லிட்டு ஒரு காளை இருக்கு. இந்த கதை முழுக்க அந்த காரி காளைக்கும் பிச்சியுடைய அப்பா அம்புலி தேவருக்கும் அதற்கு அடுத்த தொடர்ச்சியா பிச்சுக்குமான ஒரு தொடரை பத்தி தான் பேசிட்டு வரும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த ஜல்லிக்கட்டுல வந்து பிச்சியுடைய அப்பா அம்புலி தேவர் வந்து அந்த ஜமீந்த மொக்கை தேவருடைய காளை இருக்குல்ல, காரி காளை, அந்த காளை வந்து ரொம்ப வீரம் படைச்சதான். அது மட்டும் இல்லாம அது வந்து அதிகார தோரணையோட அது வந்து யாரும் அடக்க முடியாதுன்றத காட்டிலும் யாரும் அதை அடக்கக்கூடாது, அதுதான் வந்து ஒரு விதியா வந்து இருந்திருக்கு போல. அதை அடக்கிறதுக்கு வந்து அம்புலி தேவர் முயற்சி செஞ்சு அதுக்கிட்ட குத்து வாங்கி ஒரு 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்து இறந்துடுறாரு. இறக்கும் போது என்ன சொல்லிட்டு அவங்க அப்பா செத்துறாங்களா, நீ வந்து கண்டிப்பா அந்த ஜமீன்தாரருடைய காரி காலையை அடக்கணும், ஏன்னா அது யாருமே அடக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த சொல்ல வந்து நீ வந்து மாத்தி காட்டணும். இப்ப ஏன்னா தாகிற போது நான் குத்துப்பட்டு செத்துட்டேன்னு ஒரு பலி விழுந்துருச்சு, அதை வந்து நீ தொடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் பிச்சு கிட்ட சொல்லிட்டு அவங்க செத்துறாங்க. இப்ப அப்பாவுக்காக, அதாவது அந்த காரி காலையை பலி வாங்கறதுக்காக அவன் வரான். ஆனா இந்த இடத்துல வந்து ஜமீன்தாரர் மட்டும் அதிகாரத்தோட இல்ல, பிச்சையும் விளையாட்டா பார்க்காம அப்பாவை கொலை பண்ண அந்த காலைய பழி வாங்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட இவனும் போறான். அப்ப ரெண்டு பக்கமும் இது விளையாட்டுன்ற ஒரு ஒரு சிந்தனையே அந்த இடத்துல இல்ல. அவன் அதிகாரத்தை வச்சுன்னு காலையை அனுப்பி விடுறாங்க, இவன் பழி வாங்கணுன்றதோட அந்த அடக்கிறதுக்கு போறான். அப்ப விளையாட்டுன்ற அந்த ஒரு பொருள் வந்து அந்த இடத்துல எங்கேயுமே கிடையாது. அதன்படிதான் இப்ப மருதனும் பிச்சியும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு போறாங்க. போகும்பொழுது நிறைய பேர் வண்டி கட்டின்னு வராங்களாம். வரும்பொழுது என்னடா இது இவ்வளவு பெரிய ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாங்க, யாருமே காணமேனு இவங்க ரெண்டு பேர் பேசி நின்னுக்கிறாங்க, கூட்டம் எல்லாம் கம்மியாக்குது, பொழுது வேற சாஞ்சிருச்சு, இன்னும் தொடங்காம இருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி நின்னுக்கிறாங்க. அப்ப பக்கிருந்த அந்த பாட்டையான்ற அந்த தாத்தா வந்து, என்னடா நீங்க பக்கத்தூர்ல இருந்து எங்க ஊருக்கு வந்து எங்க ஊர் ஜல்லிக்கட்டவே நீங்க குறை பேசுறீங்களா, அவனுக்கு யார் அவ்வளவு தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போறாரு. ஐயா மன்னிச்சிருங்க, நாங்க வந்து ஜல்லிக்கட்ட குறை சொல்ல கிடையாது, நாங்க வந்து கூட்டம் கம்மியா இருக்குது, ஒன்னும் பொழுது போச்சு தொடங்கலையேன்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருந்தோம், வேற எந்த தப்பும் நாங்க சொல்லல தாத்தான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட பேசிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன சரி வாங்க அப்படின்னு பேசி நிற்கும் போது, உங்க ஊர் எந்த ஊருப்பான்னு கேட்டாங்க. நான் பக்கத்தூர் தான், உசிலனூர் சொன்னான். உசிலனூரா, அந்த ஊர்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு புகழ்பெற்ற மாடுபிடி வீரன் இருந்தான்ப்பா, அவன் பேர் கூட மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. உடனே இவன் பக்கம் மருதன், அம்புலி தேவரா அப்படின்னு சொல்றான். ஆனா கரெக்டா சொல்லிட்டீங்க தம்பி, அவனே தான் சொல்றான், அது வேற யாரும் இல்ல இந்த பிச்சுடைய அப்பா தான். அடடா பிச்சுடைய அப்பாவா, அவன் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியப்படுறாரு, மெச்சிக்கிறாரு. உடனே என்ன பண்றாங்க, இவங்க கூட அந்த தாத்தா சேர்ந்துட்டாரு. இப்ப அந்த தாத்தா தான் இவங்களுக்கான வழிகாட்டுதல், இந்த காலம் அப்படி வரும், இந்த காலம் வந்து இவங்களோடது, இதை இப்படி அடக்கணும்னு சொல்லிட்டு அதான் படக்காலமா அவங்க வந்து ஜல்லிக்கட்டு பாக்குறாரு இல்லையா, அதனால இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு அவங்க. அதன்படி பேசி நிக்கிறாங்க. இப்பதான் ஜமீன்தாரர் வராரு. நான் சுருக்கமா கதையை முடிச்சுட்டு ஒரு விமர்சன பார்வை முன் வச்சிடறேன். இப்ப ஜமீன்தாரர் வந்துருக்காரு, பின்னாடியே அவங்க காரி காலையை கூட்டிட்டு வராங்க. மோளம் அடிக்கிறாங்க. அப்படியே அந்த மதுரை சைடு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில என்ன மோளம் தாளெல்லாம் அடிப்பாங்களோ அதெல்லாம் அடிச்சுட்டு கூட்டிட்டு வராங்க. ஜமீன்தாரர் வந்து நிக்கிறாரு, ஆரத்தி எல்லாம் எடுத்து இப்ப மாட்டை கூட்டின்னு போய் அந்த வாடிவாசலுக்கு பின்னாடி கட்டி வச்சுட்டாங்க. ஜமீன்தாரருக்கு மேல மேடை போட்டு மேடை மேல உட்கார வச்சுட்டாங்க. இப்ப அவங்க வந்து கை அசைச்சதும் ஜல்லிக்கட்டு தொடங்கிருச்சு. அப்போ என்ன பண்றாங்க, கீழே மாடுபிடி வீரர்கள் எல்லாம் இருக்காங்க, அதுல வந்து ஜமீன்தாரருடைய பையன் பேரு முருகு, அவனும் அதுல இருக்கான். அதோட சேர்த்து பிச்சி மருதன் இன்னும் நிறைய மாடுபிடி வீரர்கள் வந்து வாடிவாசல்ல வந்து காலைக்காக காத்து நிக்கிறாங்க. முதல் காலை வருது, அதை வந்து முருகு என்ன பண்ணா, நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போறான். அவனால பிடிக்க முடியல. உடனே என்ன பண்றான், இது நம்ம பிடிக்க முடியாது தெரிஞ்ச உடனே அவங்க மேல ஏவி விட்டுறான். நீ வேணா பிடிச்சி காட்டுப்பா பாக்கலாம், இதான் பெரிய வீரனாச்சு நீ பிடி பாக்கலாம்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல உடனே பிச்சு என்ன பண்றான், கஷ்டப்பட்டு மாடை பிடிச்சிடறான். அவ்வளவுதான், அனைத்து நபர்களுடைய பார்வையும் பிச்சு மீது மாறிடுச்சு. இப்ப உடனே இவங்களை பார்த்து மெச்சுக்கிறாங்க, புகழ்றாங்க. ஜமீன்தாரர் ஃபர்ஸ்ட் வாட்டி 5 ரூபாய் வந்து அவனுக்கு பரிசா கொடுக்குறாங்க. அடுத்து இதே மாதிரி தொடர்ந்து பல காளைகள் வருது, எல்லாத்தையும் வந்து பிச்சு பொண்ணு ஒரு வீரர் இதெல்லாம் அடுக்குறாங்க. இப்ப வந்து இறுதியா காரி காலை வருது. இதுதான் வந்து இந்த வாடிவாசல் குறுநாவலுடைய முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஜமீன்தாருக்கு ஒரு பயம் வந்துருது. ஏன்பா தம்பி பிச்சு என் காலை அடைக்கிறியாப்பா அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா கேட்டுறாரு. அவன் என்ன பண்ணலாம், ஐயா சொல்ல முடியாதுங்க ஐயா, அந்த இடத்துல பார்க்க வேண்டியதுதான், எனக்கு போய் என்ன தெரியும், உங்க காலையை போய் அடக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் மாதிரி காட்டிட்டு இப்ப வந்து அடக்கிறதுக்கு நின்றுக்கிறாங்க. மொத்த கூட்டம் பாத்தீங்கன்னா வீரர்கள் போய் அந்த இது மேல ஏறிக்கிட்டாங்க, சைட்ல அந்த கட்டெல்லாம் கட்டிருப்பாங்கல்ல அது மேல ஏறிக்கினாங்க. பிச்சு மருதன் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. காலை வெளியே வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து ஒருத்தன் முன்பக்கம் மறைச்சு அந்த வாடி அந்த அணைமரம் இருக்குல்ல, அந்த அணைமரத்துக்கு பின்னாடி வந்து பிச்சையும் அந்த சைடு வந்து மருதனை வந்து மறைச்சு நின்று இப்ப அடக்கிறது வெயிட் பண்றாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு விதிப்படி யாரும் ஒருத்தர் அடக்கணும், அந்த நேரத்துல இன்னொருத்தர் போயிட்டா அது வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அதன் விதிப்படி மருதன் கம்பெனி இருக்கான். இப்ப வந்து அந்த முருக வந்து பழி வாங்குற நோக்கத்தோட, அதாவது ஜமீன்தாரருடைய பையன், ஏன்னா அவனை கிண்டல் பண்ணிட்டாங்கல்ல அதுக்கு வந்து பழி வாங்கணும். நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன ஒரு புத்தி வந்து, ஏதாவது சின்ன நிகழ்ச்சி நம்மள வந்து ஒரு குறை பேசிட்டா போதும், அவங்களை பழி வாங்கியே தீரணும் ஒரு நோக்கத்தோட செயல்படுவாங்க. அதே மாதிரிதான் வாடி வாசல்லையும் அந்த முருக வந்து டுர்ரின்னு ஒரு சவுண்டு கிளப்புறான். அந்த கிளப்பணும் மாடு அப்படி திரும்பி இப்ப பிச்சை பார்த்த மாதிரி குத்தறதுக்கு நின்றுக்குது ரெடியா. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் திட்டுறாங்க, இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டாங்க எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. இருந்தாலும் இவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொம்பை பிடிச்சி அமுக்கி அத அந்த திமிழ் மேல கையை போட்டு கொம்போட சேர்த்து வளைச்சு பிடிச்சி கீழே தள்ளி 3 வாட்டி அதே மாதிரி பண்ணிடுறான். ரொம்ப அது நடுவில் அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். அவன் வந்து கதை எப்படி எல்லாம் கீழே தள்ளுறான், அது எப்படி எல்லாம் அதை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு கடைசியில வந்து மாடை பிடிச்சிடறான். இப்ப கொம்புல ஒரு துண்டு கட்டி அதுல காசு தங்க காசு 2 பவுன் தொங்கிட்டுக்கிறாங்க. இப்ப அதை எடுக்கணும், இப்ப வந்து வெற்றியாளன் தான், ஆனா அதை எடுக்கணும். இப்ப என்ன பண்றான், திரும்ப மாடு செம கோபம் வந்துச்சு, ஏன்னா ரொம்ப வருஷமா யாரும் அடக்கல இல்ல. இப்ப அவனை குத்துணுன்ற நோக்கத்தோட அவன் எங்க இருக்கிறான் தேடுது, அவன் பின்னாடி மறைச்சிட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து திரும்பி திரும்பி பார்த்து அவனை கண்டுபிடிச்சிட்டு அவன் அதான் பாருங்களேன், மிருகத்துக்கு கூட மனிதன் மாதிரி ஒரு தேடக்கூடிய ஒரு சுபாவத்தை வந்து அந்த இடத்துல பேசுவாங்க. அது தேடி பார்த்தவனை வந்து குத்துற நோக்கத்தோட இருக்குதான் அந்த நேரத்துல வந்து ஐயோ குத்திரன்ற பயத்தோட இவங்க எல்லாம் பாக்குறாங்க. கொம்பு பிடிக்கிறான், தூக்கி போடுறது. இப்ப கீழே குத்துனா அவ்வளவுதான் வயிற்றுல வந்து அந்த கொம்பு ஏறிடும். இப்ப இது வந்து இப்போ ஜல்லிக்கட்டுல ஒரு விதி இருக்கான், உயிருக்கு போராடக்கூடிய அதாவது ஆபத்து வரும்போது ஒருத்த வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறம் இருக்குன்னு சொல்றாங்க. அதன்படி இப்ப முருகன் மருதன் என்ன செய்யறான், அந்த வாழை பிடிச்சிடறான் போய் பின்னாடி. வாழை பிடிச்சி இழுக்கிறான், மாடு வலி தாங்க முடியாத கோபத்துல குத்தி அவனை
வைத்த குத்த வந்து தொடைய குத்தி தூக்கி போட்டு அவனும் அதுக்குள்ள அந்த காசை எடுத்துடுறான். தொடைய குத்தி தூக்கி போட்டு இவனை குத்துறதுக்கு வர வரைக்கும் அவன் நாலு சுத்து சுத்தி அப்படியே மாடும் அந்த முருக மருதெல்லாம் சுத்துறாங்க. சுத்திட்டு அவன் விட்டுட்டு போய் மறைச்சிக்கிறான். இது கோபத்துல கூட்டத்துல தூந்து நாலு பேரை குத்திட்டு ஓடி போயிருதான் அந்த காரிக்கால. ஜமீன்தாரர்கள் செம்ம அசிங்கம் ஆயிடுச்சு. இப்ப மேல இருந்து பாக்குறாரு அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம. எல்லாருக்கும் வேற 5 ரூபாய் 10 ரூபாய் பரிசு தொகை கொடுத்து கொடுத்து அவங்க கௌரவத்தை வந்து காப்பாத்தி வச்சிருந்தவருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து இவங்க பரிசு கொடுக்கணும். 100 ரூபாய் கொடுக்காம போனா அவங்க தோத்துட்டாங்களேன்னு இப்படி போறாருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு முருக வந்து பிச்சையை கூப்பிட்டு நல்லா மாடு பிடிச்ச தம்பின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் பரிசும் ஒரு பட்டு உருமாலை தலையில கட்டி விட்டு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அனுப்பி விட்டுட்டு என்ன செய்யறாரு, நேரா அந்த காரிக்கால போன ஆத்து பக்கம் போய் அதை பார்த்து நிக்கிறாரு. நீயே அந்த பையன்கிட்ட வந்து தோத்து நின்னுக்கிற, உனக்கு எதுக்கு ரோசம், நீ மண்ணை குத்தி நீ இது பண்ணாலே உனக்கு நீ தோத்தது இல்லைன்னு ஆயிடுமா, நீ இதுக்கு மேல என்னுடைய அதாவது நீ என்னுடைய கௌரவமா தான் நீ இருந்த, என் கௌரவத்தை நீ போக வச்சுட்டு நீ உயிரோட இருந்து ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு, துப்பாக்கி எடுத்து அந்த காரிக்காலையே சுட்டு கொண்டுடுறாரு. 2 வாட்டி சுட்டுறாரு, அது காரிக்காலை இறந்துருது. இந்த இடத்துல மக்கள் என்ன பேசுறாங்க, அது கொல்றதுக்கு முன்ன அவ்வளவுதான்டா ஜமீன்தாரர் காரிக்காலைய கிழக்கத்தியான் வந்து பிதிக்கு போட்டான் நசுக்கி போட்டான் அப்படின்னு நல்லா கிண்டல் பேசுறாங்க ஜமீன்தாரரை. சுட்ட உடனே என்ன செய்யறாங்க, ஐயோ பாவம் அந்த காரிக்காலைய போய் ஒரு விலங்கு தானே அதை ஏன் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவமா போச்சுன்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கை அசைக்கிறாரு, திரும்ப அதே ஜல்லிக்கட்டு நடக்குது, அதோட முடியுது நாவல். அப்போ தொடர்ந்து அடுத்த வருஷமும் நடக்கும், அதே அதிகார தோரணையோட நடக்கும். அதே மாதிரி ஒருத்தன் அடக்கிறதுக்கு வருவான், ஒன்னு தோத்தம் அசிங்கப்பட்டு பழி வாங்குறதுக்கு அடுத்த வருஷம் திரும்ப அந்த ஜமீன்தாரர் பழி வாங்குற நோக்கத்தோட வருவான். அப்படி இல்லையா ஜமீன்தாரர் மாடு தோத்துச்சா அதுல வந்து சுட்டு கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ந்து வந்து வரக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல இருக்கு. ஏன்னு சொன்னா மனிதனுக்கு மனிதனுக்குமான அந்த போராட்டமா தான் மாறிடுச்சு. விலங்க வந்து விலங்கா பார்க்காம விலங்குக்கு பின்புலத்தில் இருக்கிற மனிதனாகவும் இந்த மனிதன் வந்து பழி வாங்கக்கூடிய ஏதோ ஒரு நோக்கத்தோட விளையாடக்கூடிய ஒரு சூழல் வந்து நிலவின்னு வந்துருச்சு. இதுக்கு மேல அதை மாத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு மாடு வைத்து வளர்த்தக்கூடிய நபர்களும் வந்து இதை உணர்ந்தால் ஒழிய விளையாட்டை விளையாட்டா பார்க்கக்கூடிய மனநிலை வந்து மக்கள் இடையே வந்து வரும். அதனாலதான் இன்றைய சூழல்ல வந்து இதை பார்க்கணும்னு சொன்னா படைப்பாளியை முன்னிலைப்படுத்தாம படைப்பை முன்னிலைப்படுத்தக்கூடிய புது திறனாய்வை வந்து நம்ம இதுக்குள்ள புகுத்தி பார்த்தா படைப்பை மட்டும் வாசிக்கும் பொழுது அதாவது சிசு செல்லப்பா எந்த நோக்கத்தோட எழுதியிருக்காங்கன்றது விட்டுட்டு படைப்புக்குள் இருக்கக்கூடிய விஷயம் கதாபாத்திரங்கள் மூலமா இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை வந்து மீள் வாசிப்பு செய்யும் பொழுது பல வகையான செய்திகள் நம்மளால அறிய முடியுது. அதோட சேர்த்து சமுதாயவியல் திறனாய்வு இந்த நாவல் வந்து தோன்றிய சமுதாய பின்னணியில வந்து இந்த நாவலை நம்ம வந்து அணுகலாம். அதற்கு அடுத்தது பின்னை நவீனத்துவம் கட்டுடைப்பு. இந்த இடத்துல வந்து ஜமீன்தாரர் அப்படின்னு சொன்னா அவங்க காலை அடக்கக்கூடாதுன்றது இல்லாம நான் வந்து அந்த கட்டுகளை உடைப்பேன் இன்னொன்னுடைய அதிகாரத்தை வந்து நான் வந்து தூள் தூளால் நொறுக்குவன நோக்கத்தோட தான் பிச்சு வரான். அவன் என்னதான் ஜமீன்தாரா அவன் காரிக்கால வந்து வாரிவாசலுக்குள்ளதான் என் கட்டுரோல் தான் நான் அடக்கினா அது அடங்கிதான் ஆகணும். அந்த இடத்துல வந்து ஜமீன்தாரர் எந்த இதையும் செய்ய முடியாது இல்ல. அதனால கட்டுடைப்புன்ற ஒரு செய்தியை மையப்படுத்தி பின்னை நவீனத்துவமாகவும் இந்த நாவல் அணுகலாம். உளவியல் திறனாய்வு ஜமீன்தாரர் வந்து மைண்டு அவங்க மாடு அணையும் பொழுது மனசு அதாவது மனசுக்குள்ள பேசுற நினைச்சு சவுண்டா கேட்கிறாங்கல்ல இதெல்லாம் நனவெளி மனம் தான். அடிமனசுல இருக்கக்கூடிய நம்ம மாட்டி யாரும் அடக்க மாட்டாங்கிற நோக்கத்தோட தான் அது வந்து வெளியே வெளிப்படுத்தும் பொழுது வேற ஒரு கோணத்துல வெளிப்படுத்துவாங்களாம். நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து உளவியல் திறனாய்வை பத்தி நம்ம படிக்கும் பொழுது சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணுக்கு மீது இருக்கக்கூடிய சிந்தனை வந்து வேற ஒரு செயலா இப்ப வந்து அந்த பயம் வந்து காசு கொடுத்து போக்கிக்கிற மாதிரி இப்ப காசு கொடுக்கறதுன்றது நனவெளி மனத்துடைய செயல்பாடு. இந்த வகையில உளவியல் திறனாய்வு பின்னை நவீனத்துவம் அது மட்டும் இல்லாம சமூகவியல் திறனாய்வு புது திறனாய்வுன்னு சொல்லிட்டு பல்வேறு திறனாய்வு முறைகளை வந்து புகுத்தி பார்க்கக்கூடிய வசதி அதாவது ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நாவலா வாடிவாசல் நாவல் இருக்கு. இந்த நாவல நம்ம வந்து படிக்கும் பொழுது வாடிவாசல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கிறத விட இதெல்லாம் மாடு பிடிப்பாங்கிறத பாக்குறத விட அதுல இருக்கக்கூடிய பின்னணியை தெரிஞ்சு அதை மாத்துறதுக்கு விளையாட்டா பாக்குறதுக்கு வந்து நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்து சொல்லி இந்த ஒரு நல்லது ஒரு நிகழ்வுல ஏதோ வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோய அஞ்சை கல்லூரியில் பயிலக்கூடிய ஒரு முதுகலை மாணவனான எனக்கு தெற்கு இருக்கக்கூடிய ஐயனான ஜானகி அம்மாள் கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் வந்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறது வந்து நான் வந்து ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா அந்த இணையம் வந்து கொரோனா வரலன்னு சொன்னா அங்க வந்து செமினாருக்கோ கான்ஃபரன்ஸ்க்கோ தான் வந்து வந்து பேசியிருக்க முடியும். ஆனா இணைய வழியில வந்து இது போன்ற நிகழ்வுகள்ல ஒரு உறவை வந்து ஏற்படுத்தி கொடுத்த இந்த சூழல வந்து கொரோனாவே ஒரு வேற நல்லதுதான் செஞ்சிருக்கோம்னு தோணுது. அந்த வகையில எனக்கு இந்த
சிறந்த நிகழ்வு, சான்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவையில பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முல்லை நில மக்கள் கைக்கொண்ட ஏறு தழுவுதல் கமலாமால் சரித்திரத்தில் அதிகார வயமாக கட்டமைக்கப்பட்ட விதத்தை நினைவு கூர்ந்து கதையை நீரோட்டமாக கூட்டி கூறி சென்ற வாடிவாசல் என்றது நம் நினைவுக்கு வருவது அலங்காநல்லூர், அவனியாபுரம் என்றால் அது மிகையாகாது. அந்த இடங்களை எல்லாம் நம் கண்முன்னே நிறுத்தி சுட்டிக்காட்டி பேசுவதோடு மட்டுமில்லாமல் திறனாய்வு நோக்கில் தன்னுடைய நூல் கருத்துரையை வழங்கிய மாணவர் அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நூல் கருத்துரைக்கான நேரம். நூல் கருத்துரை நூல் குறித்த கருத்துரை வழங்க வருமாறு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இரண்டு மாணவர்கள் மிக நேர்த்தியான சிந்திக்கத்தக்க அளவிலே மாணவர்கள் மத்தியில் இப்படியும் திறனாய்வு செய்ய முடியுமா என்கின்ற வகையில் நல்ல ஒரு நூல் திறனாய்வை நிகழ்த்தியிருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த பாராட்டும் வாழ்த்தும். ஆழமான கேள்விகள், அறிவான பதில்கள் என்ற நூலுக்கு நூலின் திறனாய்வை செய்த மாணவர் விஸ்வா அண்ணாமலை ரொம்ப அழகா, அதாவது ஸ்டீஃபன் ஹாக் அவருடைய அந்த ஹாக்ஸ் அவருடைய அந்த நூலை, அந்த நூலில் இருக்கிற சாராம்சத்தை மொழிபெயர்த்தது மாதிரியே இல்லாமல் நம்மோடு பேசிய விதம், கடவுள் இருக்கிறாரா என்கின்ற கேள்வியை துவக்கி, நம்புகிறீர்களா நம்பவில்லையா என்பதற்கு பதில், கடவுள் இருப்பதை நிரூபிப்பது என் வேலை அல்ல, இது கமலஹாசன் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், அது மாதிரி அது நிரூபிப்பது என்னுடைய வேலை அல்ல என்பது போன்ற ஒரு செய்தியை சொல்லி, அறிவியல் பூர்வமாக தெளிவுபடுத்த வேண்டுமே ஒழிய இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருப்பது எந்த விதத்திலும் அறிவியலுக்கு ஒத்து வராது என்கின்ற அந்த செய்தி, மனிதன் தோன்றியது எப்படி, மனிதனுடைய தோற்றம், அதற்காக உலகம் வந்தது எப்படி, இந்த இவைகளெல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒருவேளை படைப்பிலக்கியம் இருக்கும் இடத்தில் படைப்பாளன் இருப்பான் என்பதனால் இந்த உலகத்தை படைத்தவனும் இருக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாட்டோடான பதிலையும் தந்திருக்கிறார் என்பதும், பெருவெடிப்பு என்கின்ற மிகப்பெரிய செய்தியை சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். இந்த யூனிவர்சல் அது வெடித்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு இருக்கிற நமக்கு பிரபஞ்சம். இது 12-14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு நிகழ்வு. அதுக்குள்ளாலே இறந்து போன நட்சத்திரமாக இருக்கின்ற காலவெளியும் இரவு பகல் என்பது, அதாவது காலவெளி அந்த இருட்டு இருக்குல்ல, அந்த இருட்டு அதனுடைய ஈர்ப்பு தன்மை, இவைகள் எல்லாம் சொன்ன விதம், இரவு பகல், எனக்கு அப்ப ஒரு சிந்தனை என்ன வந்ததுன்னா, இந்த இரவு பகல் என்று வந்தபோதுதான் காலம் என்பது தோன்றி இருக்குமோ என்கின்ற, அதாவது வெளிச்சம் இரவு ரெண்டு வந்தபோது காலம் தோன்றிருக்குமோன்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குதான் செய்து, முதலெனப்படுவது நிலமும் பொழுதும் என்கின்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கு ஏற்ப இவைகளெல்லாம் சமைப்பதற்கு கடவுளுக்கு நேரம் இல்லை, கடவுளுக்கு படைக்கிறது நேரம் இல்லை, அதனால கடவுள் படைத்திருக்க வாய்ப்பில்லை என்பது போன்ற ஒரு தகவலையும் தந்திருந்தார். சூரிய சந்திர கிரகணம், சூரியன் பிரபஞ்சத்தின் மையம் என்கின்ற செய்தி, இதை கிரேக்கர்கள் சொன்னாங்க, சூரியன் பிரபஞ்சத்தின் மையம். ஆனா அந்த சூரிய சந்திர கிரகணம் இன்னைய வரைக்கும் அது ஆன்மீக ரீதியாக நம்முடைய சிந்தனையை மறுதலைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கும் அந்த கிரகணம் வந்ததுக்கு அப்புறம் வீட்டை கழுவுறதும் வீட்டுக்குள்ளால அதுக்கப்புறம் தான் சாப்பிடணுங்கிறது இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கிறது. அப்ப இந்த நம்பிக்கைகள் எந்த இடத்தில் நம்ம நகர்த்தி கொண்டிருக்கிறது, நல்ல சிந்தனையான கேள்வி. ஆன்மீக ரீதியாக அணுகுகின்ற அந்த அணுகுமுறை இன்னும் தேவையா? இந்த கருத்துறையாக தருகின்ற போது அழிந்த நட்சத்திரம் ஆபத்தானது, அதான் இந்த ஹோல் பிளாக் ஹோல் சொல்லணும்ல, அது ஆபத்தானது. வேற்றுக்கிரக வாசிகள் இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற கேள்விக்கு ரொம்ப அழகான பதில், வேற்றுக்கிரக வாசிகள் இல்லை. அப்படி அவர்கள் இருந்து சந்திக்கின்ற நேரம் நமக்கு வந்தால் மனித இனம் அழியும். அதுக்கு அழகா சொன்னாரு, கொலம்பஸ் எப்படி உலகத்தை கண்டுபிடித்த பொழுது, அதாவது அமெரிக்காவை கண்டுபிடித்த போதோ இல்லை இந்தியாவுக்கு வந்த பொழுதோ நிகழ்ந்த நிகழ்வுகள் அப்பொழுது நிகழும் என்று சொன்ன செய்தி, அணு ஆயுதத்தால் உலகம் அழியும் என்கின்ற செய்தி, மனித இனம் 2 லட்சம் வருடங்களுக்கு முன்பே தோன்றி அதுல ஏற்பட்ட ஒரு பெரு வெடிப்பில் ஏற்பட்ட ஒரு மின்னல் காரணமாக தோன்றிய ஒரு செல் உயிரி, அந்த உயிரியால் வந்து இன்று பல செல் உயிர்களாக இருக்கின்ற மனித இனம் வளர்ந்தது, 65 மில்லியன் வருடங்கள் இதற்கான ஆண்டுகள் ஆனது என்ற செய்திகள் எல்லாம் சற்று அறிவியல் பூர்வமாக உள்வாங்குவதற்கு சிரமமாக இருந்தாலும் கூட மாணவர் ரொம்ப அழகா அதை எளிமைப்படுத்தி தந்தது பாராட்டுக்குரியதாக இருந்தது. அதாவது ரொம்ப ஈஸியா செரிமானம் ஆச்சு, அவ்வளவுதான். புவி வெப்பமயமாதல், கரிமில வாயு, அந்த கரிமில வாயுவை தருகின்ற மரங்களை நட வேண்டும் என்பதற்கு விவேக் எடுத்துக்கின்ற அந்த முயற்சி, ஆக்சிஜனை உபயோகித்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகின்ற நாம், நம்மால் வந்து செய்ய முடியாத வேலையை ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்ற தொழிலை செய்கின்ற மரங்கள், இவைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தபோது ஒரு பெரிய செய்தி சொன்னாரு, பனிப்பிரதேசமாக இருக்கின்ற ஆர்டிக் பகுதியில் உருகுகின்றது, பனி உருகிறது ஒரு கார்பன் டை ஆக்சைடுல தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா உருகுகின்ற பொழுதே அது ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டு அதனால் உலகம் வெப்பமயமாகிறது என்று சொன்ன செய்தி,
இன்று காலை நான் செய்தியில கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது. அண்டார்டிகா அந்த பகுதியினுடைய சைஸ் அளவுக்கு ஓசோன்ல பெரிய ஓட்டை இருக்கிறது அண்மையில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கில அமெரிக்காவில் இருக்கிற இந்த உலக வெப்பநிலையை கணித்துக் கொண்டிருக்கின்ற வல்லுநர்கள் அந்த ஓட்டை அவ்வளவு பெரிய ஓட்டையாக இருக்கிறது. அது இதனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. டைம் டிராவல் அப்படிங்கறத சொன்னாரு, அது ஒரு பெரிய புரியாத புதிர். இது எல்லா படத்திலையும் காட்டி நம்ம குழப்பிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த டைம் டிராவல்ங்கிறது ஒரு பெரிய செய்தி. ஒளியின் வேகத்தை விட என்று நாம் வேகமாக செல்லுகின்றோமோ அன்று அந்த டைம் டிராவல் நிகழ்வு வாய்ப்பு இருக்கிறது என்பது. அந்த டைம் ஸ்பேஸ் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு அது நம்ம மிஞ்சும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதுதான் நம்ம வழிநடத்தி இன்னும் சொல்ல போனா கை திறன் பேசியை வைச்சிட்டு இருக்கிறோம் நாம. அது திறன் பேசிதான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நாம் அதை வழிநடத்தவில்லை, எப்போது நம்மளை ஆட்படுத்தி கொண்டது என்று போன்ற செய்திகளை ரொம்ப அழகாகவும் அதே நேரத்தில் உருமாறிக்கொண்டிருக்கின்ற இந்த செய்திகளை சொல்லி மிக நேர்த்தியாக ஒரு மொழிபெயர்ப்பு நூலினை தமிழ்வயப்படுத்தி அதை ஒரு முதுகலை முடித்திருக்கின்ற மாணவர் இவ்வளவு அழகாக லாபகமாக சொல்ல முடியும் என்றால் அந்த நூலை உள்வாங்குகின்ற சக்தி அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கிறது என்பதும் நல்ல அழகாக சொல்லக்கூடிய திறன் படைத்தவருக்கு அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டினை வாழ்த்தினை தெரிவித்து அடுத்து வாடி வாசல் நமக்கெல்லாம் ஒரு பெரிய அண்மை காலத்துல ஏற்படுத்தி மிகப்பெரிய சவால். இன்னைக்கு மாணவ உலகம் எதுக்கோ ஒன்று சேர்ந்தது தவிர்க்கப்பட்டு இந்த வாடி வாசல் என்கின்ற அந்த ஜல்லிக்கட்டினை திருப்பி கொண்டு வருவதற்காக அவர் போராடிய விதம், துளிகூட பிரச்சனை இல்லாம அவர்கள் வெற்றி பெற்ற விதம், கடைசியில் நடந்தது அது அது அரசியல், அங்க அதிகாரம் வந்து போச்சு மறுபடியும். அதனால அதெல்லாம் விட்டுட்டு மத்த பார்த்தோம்னு சொன்னா மிக அழகாக அந்த வாடி வாசல் என்கின்ற அந்த ஜல்லிக்கட்டினை அது உள்ள இருக்கின்ற செய்தியை நமக்கு தந்ததோடு இல்லாமல் ஒரு திறனாய்வோடு முடித்திருக்கிற மாணவர் ஜெயசூர்யாவுக்கு பாராட்டு தெரிவித்து அதனுள்ள போற வாடி வாசல் திட்டி வாசல் சங்கு வாசல் என்கின்ற அந்த வாசல்களை பற்றி சொன்ன பொழுது தொலைக்காட்சியில பார்த்தது எப்போ ஒரு நேரம் பார்த்தது எல்லாம் அப்படியே கண் முன்னாடி படமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதில் அழகான ஒரு செய்தி சொன்னார், முல்லைநில மக்கள் ஆயர்கள் கொண்டாடிய வீர விளையாட்டு. அதுக்கு ஏன் கொண்டாடினாங்கன்னா விலங்குகளை எதிர்கொண்டு அடக்குவதற்கு வீரம் வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருக்கின்ற காளைகளை அடக்கி அந்த உடல் வலிமை பெற்றார்கள் என்கின்ற அந்த செய்தி அதுதான் அந்த விளையாட்டுக்கு துவக்கம் என்பதும், ஒரு வீரன் அடிப்படை தகுதி அந்த அடிப்படை தகுதி இன்னும் வர உடல் வலிமை மட்டும் இல்ல புத்தி கூர்மையும் இருக்கணும். புத்தி கூர்மை இருந்தா மட்டும்தான் அந்த மாட்டை அடக்கும் பொழுது ஏற்படுகின்ற எதிர்வினைகளை சமாளிக்க முடியும் என்கின்ற அந்த செய்தி. அற பக்தி இலக்கியங்கள் எல்லாம் கொஞ்ச காலம் சொல்லாமலே இருந்து கலித்தொகையில வந்த முல்லைக்களில மட்டும் காட்டப்பட்ட இந்த செய்தி, பிற்பாடு ராஜமையர் ராஜமையர் எழுதிய கமலாம்பாள் சரித்திரம் என்கின்ற நூல்ல காட்டப்பட்ட அந்த செய்தியை அவரை ஒப்புமை படிச்சு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இந்த செய்தி படிச்சு வராது, இலக்கியம் படிச்சவங்களை தவிர மற்றவர்கள் வராது. டக்குன்னு அவருக்கு அந்த செய்தி வந்து அந்த செய்தி இங்கே காட்டப்பட்டிருக்கிறது என்று ஒப்புமைப்படுத்தியது மாணவருக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டு. இதுல ஒரு செய்தி ஒன்று சொன்னார், உண்மையிலேயே முன்னைக்கு இருக்கிற ஜல்லிக்கட்டுல அரசியல் என்கின்ற அதிகார வலிமைதான் உள்ள ஊடாடி கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப அழகா சொன்னார். அது அதிகார கட்டமைப்பு, அதிகார கட்டமைப்பு களையப்படுமே ஆனால் அது விளையாட்டா இருக்கும். எப்ப அதுல அதிகார கட்டமைப்பு உள்ள போகுது அது விளையாட்டு இல்லை. ஒருத்தர் இருக்கிற ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஈகோ தான். மாடை பிடிக்கிறவனுக்கு அதான் இருக்குது, மாடை வளர்க்கிறவனுக்கு அதான் இருக்குது, அதை நடத்துற அரசாங்கத்துக்கு அதான் இருக்கு. ஆக ஒட்டுமொத்தமான அந்த அதிகாரத்தை ரொம்ப அழகாக சொன்ன அந்த விதம், இந்த அதிகாரத்தை கட்டமைக்கும் விதம் அது. அடுத்து அந்த கதாபாத்திரங்களை சொன்ன பிச்சு மொக்கை ஜமீன்தாருங்கிற ஒரு காரி காலை, இந்த காலை செய்கின்ற இந்த கதையை ரொம்ப கொஞ்ச நேரத்தில் அழகா சொல்லி முடிச்சாரு. கதை டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடுது, புடிபட்டுது. கதையை காலை அடக்கிட்டாரு, அந்த காலை அடக்கின விதம், அந்த அடக்கினதுக்கு பிறகு அந்த காலையை சுட்டு கொன்றது, அதை பற்றி ஊர் மக்கள் பேசியது, இது வழக்கமா நடக்கிறது தான். அந்த அதிகாரம் என்பது ஆணவம், அதிகாரம் என்பது தன்னால் வளர்க்கப்பட்ட காளையை அழித்து விடும் என்பதற்கு இதெல்லாம் இந்த நாவல்ல மட்டும் இல்லை, இது வழக்கமா நடந்துகிட்டு இருக்கிறது தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காளை மரணம் எய்துன்னா அதை எடுத்து ஊர்வலமா கொண்டு போய் அடக்கம் பண்ணுகின்ற ஒரு பகுதி அதுவும் நடந்துட்டு இருக்குது. காளை தோத்து போச்சுன்னா அதை புறக்கணிக்கிற இன்னொரு பகுதி நடந்துகிட்டுதான் இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் அவர் முதல்ல வச்ச மாதிரி அதிகாரம். இந்த அம்புலி தேவர் என்கின்ற அந்த கேரக்டர் பத்தி சொல்லி அவங்க அப்பா பையனான பிச்சை பத்தி சொல்லி ரொம்ப அழகா கொண்டு போனாரு. இதுல அப்பாவின் பழிவாங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிக்கு பழி வாங்கறதுக்காக வந்த பையனுடைய அதிகாரம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப அது அதிகாரமா தெரியல, அது வந்து எப்படி உள்வாங்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. ஆனா பையனுக்கு வந்து அப்பா கொடுத்து போன கட்டளை, அந்த கட்டளையை செயல்படுத்துறதுக்காக வரான் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது அதுக்கு ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம்தான் அது. அதாவது விளையாட்டு விளையாட்டாக பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை நான் மிகவும் ரசிச்சேன். விளையாட்டை நம்ம விளையாட்டா பார்க்கறதே இல்லை எப்பவுமே. விளையாட்டுக்குள்ள அரசியல் புகுந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்தியாவில், எல்லா விளையாட்டுலயும் கிரிக்கெட்ல இருந்து எல்லாத்திலுமே நம்முடைய தேசிய விளையாட்டு அந்த ஹாக்கி எல்லாத்திலுமே அரசியல் புகுந்து அல்லல் படுத்தி கொண்டிருக்கிறது ரொம்ப அதிகம்.
எனக்கு இதுல ஜல்லிக்கட்டுலையும் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை ரொம்ப அழகா ஒரு அது ஒரு நல்ல திறனாய்வு பண்ணும்போது சொன்னாரு, புது திறனாய்வு, பின்னவீனத்துவ கட்டமைப்பு, உளவியல் திறனாய்வு இவைகளெல்லாம் உட்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த நாவல் இன்றளவும் ஒரு ஒரு சிறந்து சிறப்பு மிக்க நாவலாக இருக்கிறது என்பது ரொம்ப அழகான அவருடைய அந்த செய்திகளை உள்வாங்குகின்ற பொழுது ஒரு நாவலை ஒரு சும்மா ஏதோ படிச்சு தூக்கி போட்டு போறோன்னு இல்லாம அதை ஆய்வுக்குட்படுத்தி அதுக்குள்ள இருக்கிற செய்திகளை உள்வாங்கி அதை பிறருக்கு தருகின்ற பொழுது ஒரு திறனாய்வு நோக்கில் தருகின்ற அந்த விதம் இம்மாணவர்களுக்கு இப்படிலாம் வந்துருச்சுன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நாளைய தலைமுறை தமிழை கை கொண்டு தமிழின் வழியாக அவர்கள் செழிப்பாக இருப்பார்கள். எங்கே படிப்பு நூல் வாசிப்பு இருக்கிறதோ அங்கே மாணவருடைய சிந்தனை வளரும். மாணவர் மட்டுமில்ல, எங்கே நூல் வாசிப்பு இருக்கிறதோ வாசிக்க வாசிக்க நூற்க நூற்க நெஞ்சம் குவியும் என்பது போல கருத்துக்கள் நம் உள்ளத்தில் ஊறி கொண்டிருக்கும். இந்த இரண்டு மாணவர்களும் சாதித்திருக்கிறார்கள். இந்த இரண்டு மாணவர்களும் விரைந்து பேராசிரியர் வருகிற வர இருக்கிறார் என்று அருண்மொழி அம்மா சொன்னாங்க. அவர்களுக்கு வாழ்த்தினையும் பாராட்டினையும் நன்றியும் தெரிவித்து நல்ல ஒரு நிகழ்வினை தொடர்ந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற ஐயநாடா ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும், குறிப்பாக அருள்மொழி அம்மா, சாந்தி பேராசிரியர் சாந்தி உட்பட ஐயா ஐயா அசோக் அவர்கள், முதல்வர் அசோக் அவர்கள் உட்பட அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றினை செய்து நல்ல நிகழ்வினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருங்கள். நாங்கள் உங்கள் பக்கமாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்கிய முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக கருத்துரை வழங்க வருமாறு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு அறுசுவை விருந்து ஒரு ரெண்டு மாணவர்கள், ஒருவர் அறிவியல் சார்ந்த ஒரு நூலை ஒரு திறனாய்வு பண்ணியிருக்கிறாரு. விடை காண முடியாத, இன்றளவும் பேசப்படக்கூடிய, விவாதத்துக்குரிய வியத்தகு கேள்விகள், அதற்குண்டான பதில்களை விஸ்வா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. உலகம் தோன்றியது, மனிதன் தோன்றியது, பிறப்பும் இறப்பும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு ஒரு வியத்தகு விஷயங்களை ரொம்ப விஞ்ஞான தமிழையும் விஞ்ஞானத்தையும் இணைத்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்து செல்வன் ஜெயசூர்யா எடுத்துக்கொண்ட அந்த வாடிவாசல், சிசு செல்லப்பாவினுடைய அந்த வாடிவாசல் உணர்வு பூர்வமான ஒரு கதை. முதல்ல அறிவியல், ரெண்டாவது வந்து ஒரு உணர்வு, ஒரு ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல், இந்த வீர விளையாட்டுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் அல்லது அதனுடைய கௌரவ பிரச்சனை, மரியாதை பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, வம்சமாக வரக்கூடிய அந்த வீர விளையாட்டு, இதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக ரெண்டு மாணவர்களும் அவர்கள் மாணவர்களாக நான் நினைக்க முடியல. ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு அறிவியல் ஆய்வாளர்களாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னைக்கு களம், ஆடுகளம், ஒன்று மாடுகளம், இன்னொன்று வந்து அறிவியல் களம். இந்த களம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அறுசுவை விருந்த சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்குது. களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனடார் ஜானியம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறைக்கு நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. பார்வையாளராக நான் ஜல்லிக்கட்டில் அந்த அலங்காநல்லூருக்கு போயிட்டு வந்த ஒரு அனுபவம் இருந்தது. பிரபஞ்சத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப வர்றப்ப நம்முடைய சந்தை இந்த காலத்தை கடந்து போயிடலாம், போனாலும் திரும்ப வர்றப்ப நம்ம மக்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்ம உறவினர்கள்லாம் இருப்பார்களா, இருந்து வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுப்பினாரு. ரொம்ப சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி, ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயங்கள் நிறைய அதில் பதியப்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வுகளே தொடர்ச்சியாக நமக்கு முன்பாக வந்து அமர்ந்திருந்த ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும், மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும், தொடர்ந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் சான்றோர் பெருமக்கள், பேராசிரியர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.